ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ 12th இங்கிலீஷ்க்கு நம்ம இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரோஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அண்ட் போயமில் கேட்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸில் எதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். அந்த ரெண்டு யூனிட்ஸ் வந்து அதுக்கு நமக்கு போர்ஷனில் இருந்தது. ஸோ அந்த ரெண்டு யூனிட்ஸ்க்கான போர்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ரோஸ் அண்ட் போயம் கொடுத்துருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தரோவாக படிச்சிருந்தீங்கனாவே இப்போ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் டூ யூனிட்ஸில் நம்ம தரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை படிக்கலைன்னா இப்போ இந்த 4 யூனிட்ஸுமே நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு தான் ஆகணும். சரியா? சரி, ஓகே. இப்போது இந்த 12th இங்கிலீஷில் நமக்கு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 யூனிட்ஸ் இருக்குது. யூனிட் 1 to 4. ஸோ இந்த 4 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்லையும் இந்த 4 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய போயம்லையும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சிங்கிள் கொஸ்டினையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸையுமே தரவாக படிச்சுக்கிறணும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு முன்னாலேயும் சரி, இதுக்கப்புறமும் சரி, நாம் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை எல்லா சப்ஜெக்ட்லையும், நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ், இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே நாம் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதுமானது. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க, ஓகேவா? இஃப் நாட் யூ தென் ஹூ அப்படின்னு சொல்லி உங்களால் முடியலைன்னா வேறு யாரால முடியும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்மளாலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் வந்து முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோடு படிக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்ம ப்ரோஸில் பார்த்துடலாம், அப்புறம் போயமில் பார்ப்போம். இப்போ ப்ரோஸ் 12th ப்ரோஸ் 1 வந்து நமக்கு 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இந்த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனாவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 10 கொஸ்டின்ஸை மட்டும் இந்த ப்ரோஸில் நாம் தரோவாக படிச்சிங்கனாவே போதும். சரியா? ஸோ பல டெஸ்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டினுடைய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். சரியா? இந்த ப்ரோஸ் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சிங்கனாவே போதும். இதை தாண்டி வேறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோஸ் 1லேருந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பற்றி நான் சொல்லிட்டேன். சரி, கவர்மெண்ட் காமன் எக்ஸாம் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் கொஸ்டின்ஸில் இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் 2 வந்து ஏ நைஸ் கப் ஆஃப் டீ. ஏ நைஸ் கப் ஆஃப் டீயில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? மோர் தென் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக படிங்க. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? ப்ரோஸ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 10 கொஸ்டின்ஸ் தான் முக்கியமானது. இந்த 10 கொஸ்டின்ஸை தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் 3 வந்து இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ப்ரோஸ், பட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும். நிறைய எழுதுறது மாதிரி இருக்கும். அதில் இந்த முக்கிய இந்த கொஸ்டின் இதுலேயுமே இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவ் வாஸ் த அன்அட்டெண்டட் ட்ராலி புட் டு யூஸ் பெரிய கொஸ்டின் தான். ஹவு டிட் த பாய் ஹூ பிளேட் த மெக்கானிக் லூஸ் இஸ் ஐ சைட் பெரிய கொஸ்டின் தான். அதே போல் இந்த வாக்கிங் ஹாரர் இதுவும் பெரிய கொஸ்டின் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பெருசு பெருசாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது இந்த லெசன்லேயும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த 10 கொஸ்டின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ப்ரோஸ் 3ல. அடுத்து ப்ரோஸ் 4 பார்த்தீங்கன்னா தி சம்மிட். இந்த சம்மிட் வந்து உங்களுக்கு பெரிய லெசன். ஆனால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆன்சர்ஸாக தான் இருக்கும். பட் வேர்டிங்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ரோஸ் 4 பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ஸ் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேர்ட்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த 7 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் இந்த ப்ரோஸ் 4ல படிச்சிங்கன்னா போதும். சரியா? ப்ரோஸ் 3 முடிஞ்சு அடுத்து போயம் பாருங்கள். போயம் 1 வந்து தி காசில். தி காசில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இந்த 13 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இந்த 13 கொஸ்டின்ஸை தாண்டி வேறு அப்ரிசியேஷன் கொஸ்டின் உங்களுக்கு இந்த போயம்லேருந்து கேட்க போகிறது கிடையாது. சரியா?
நெக்ஸ்ட் போயம் டூ. போயம் டூ வந்து அவர் கேஷ்யூனா ட்ரீ. அவர் கேஷ்யூனா ட்ரீ வந்து ரொம்ப ஒரு பெரிய போயம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய போயம், ஒவ்வொரு லைன்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு போயமாக இருக்கும் இந்த போயம் டூ வந்து. அதில் வந்து நமக்கு ஒரு 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 12 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவா படிங்க, சரியா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க இந்த போயமில் இருந்து. நெக்ஸ்ட் போயம் த்ரீ. போயம் த்ரீ வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ். ஸோ ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ் போயமில் போயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயமாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சரியா? ஸோ இந்த 13 கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் போயம் ஃபார் யுலிசஸ். யுலிசஸ் ரொம்ப ஒரு வாஸ்டான போயம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு படிக்கிறதுக்கு நல்லா இல்லாத ஒரு போயம் தான் இது. பட் இதில் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்குது. இந்த பார்ட் ஒன்ல ஒரு 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறங்க. இந்த 14 கொஸ்டின்ஸை தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து இந்த ஒரு 12 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 14 + 12 26 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 26 கம்மி தான். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில், பாசிபிள் கொஸ்டின்ஸ். பட் இந்த 26 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதுமானது, சரியா? ஸோ அவ்வளோதான். 12th இங்கிலீஷில் ப்ரோஸ் அண்ட் போயமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.